கிளம்பியாச்சு. இந்த பாரத் ஹோட்டல், அதாவது லாட்ஜ், அதுலேருந்து கிளம்பியாச்சு. உள்ள ஒரு அக்காங்க, அது அங்கே இருக்காங்களே அவங்க, சாமி பாட்டாட்டிருக்கு, செம க்யூட்டாக பாடிக்கிட்டு இருக்காங்கங்க, வாய்ஸு செமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைட்டில் டே டூங்க. அதாவது நம்ம வீடியோவை இப்போ யாராவது புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, இந்தியாவில் இருக்க 28 டிஸ்ட்ரிக்கும் ரைட் பண்ண போகிறோங்க. இப்படி தானே போகணும். ஆமாம், இப்படி தான். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, கோவா தாங்க போக போகிறோம். கோவாவில் வந்து பனாஜி தான் போக போகிறோம். மீதிலாம் போக போக அப்படியே முடிவு பண்ணிக்கலாங்க. அதாவது அங்கேயே நான் இன்னும் எந்த பிளேஸ் போகிறதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணல இன்னும். என்னடா ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30. இன்றைக்கி டேட் வந்து 12 டிசம்பர் 12 2023. இந்த வருஷத்தில் நம்ம கடைசியாக பயங்கரமாக ரைட் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஆனால் போன வருஷமும் இதே மாதிரி தாங்க. ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ணோம், அப்புறம் ஆல் ஓவர் கேரளா முடித்தோம். இப்போ ஆல் ஓவர் இந்தியாவே பண்ணிகிட்ருக்கோம். ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களாட்டிருக்கு, எப்படி போகிறது? சரி போவோம். மேப் காட்டுருச்சு. இங்கேருந்து கோவாக்கு பார்த்தீங்கன்னா 188 கிலோமீட்டருங்க. நம்ம ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணுறோம். மச்சான் கால் பண்ணுறேன் என்னன்னு கேட்டு போயிடலாம். ஆமாங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து பனாஜி தாங்க போகிறோம். நம்ம வீடியோவை யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தானே போகணும், இல்லை இப்படி? முதல்ல நான் ஒருவேளை சிட்டியை விட்டு வெளியே போயிட்டு நல்லா லாக் பண்ணிட்டாங்க. இந்த மேப் கொஞ்சமாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லவே இல்லையே. ஹலோ பிபின், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கோம், உபிலியில் தான் இருக்கோம். இப்போ எங்கே போக போகிறோம்னா, பனாஜி தான் போக போகிறோம். அதாவது கோவா இங்கேருந்து 188 கிலோமீட்டருங்க. 11:30 தான் போவேன் போட்டிருக்கு. நான் என்ன சாப்பிடணும், வேறு டீ குடிக்கணும். அப்படியே போய்கிட்டே ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போகலங்க. ஏய், அவுட் ஆர் யூ? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்ளி தாங்க. உப்ளி பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியாக இருக்கு, நல்லா தாங்க இருக்கானா. அந்த ரூம் பார்த்திங்கன்னா, ரூம் பற்றி நான் சொல்லவே இல்லைல்ல. ரூம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பரவாயில்ல தான், ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு 400 ரூபா, ஒரு 450 ரூபா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. ஆனால் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. பெட்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஹீட்டர் இருந்தது. அப்புறம் அங்கேயே உள்ள பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு இந்த சோப்பாயெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓகேங்க, மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் 616 ரூபா. ஓகே பிபின், மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம விளாக் பண்ணுவோம். ஆனால் இங்கே இப்படி பயங்கரமாக குளிருதுங்க. இன்னும் நம்ம மேலே இந்த மணாலி சைட்லாம் போனால் எப்படி இருக்குமோ தெரில. அங்கே பாருங்களேன், சின்னதாக ஏதோ ஒரு கோட்டை மாதிரி இருக்குது, கட்டி வச்சுருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 617 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோங்க. நம்ம ஆல் ஓவர் இந்தியா ரைடு ஸ்டார்ட் பண்ணி நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 610 எவ்வளோ ஓட்டணும் நேற்று மட்டும். பனாஜி சிட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்தீங்கன்னா நம்ம கோவா போகிற ரூட் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. செமையாக இருக்குல்ல. ஃபுல்லாக அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறையா காடு மாதிரி தான் இருக்குது. நிறைய குவாரி இருக்க மாட்டிருக்குங்க. இந்த மணல் அது இதுன்னு பாருங்கள் எவ்வளோ இது. நூற்றி 177 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து நம்ம கோவா பனாஜி அப்படின்ற ஏரியாவுக்கு. அதுதான் ஓரளவுக்கு மெயினான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குன்ட்டு. இங்கே பனாஜிலேருந்து கோவா போகிற வழி நிறையா இடம் இப்படி தாங்க இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே, அப்படியே ஜாலியாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு.
பின்னாடி சன்ரைஸ் தாங்க செம்மையாக இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரோட்டுக்கே இருக்குது, அதாவது பேக் சைடில். இந்த மிரரில் பார்த்தா லைட்டாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிபின், இங்கே ஒரு ரயில் ரோட்டுக்கிட்ட தாங்க நின்றுட்டுருக்கோம். ரொம்ப நேரமாக நிற்கிறோம், இப்போ தான் ரயிலே கிராஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூட் வந்து மாறி போயிட்டேங்க, அதாவது உபிலியிலேருந்து ரைட் கட் ஆகணும், அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம் 2 கிலோமீட்டருக்கு மேலே. அப்புறம் திரும்ப யூ டர்ன் பண்ணிக்கிட்டு இதுக்கு தான் மேப்பை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு வரணுங்க. ஏதோ ஆயில் ஆயில் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம அங்கே ரயில் ரோட்டில் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு இது கிராஸ் ஆனிச்சுல, அந்த ரயில் பாருங்கள் இங்கே கிராஸ் ஆகிட்டுருக்கு. அதுவா நம்மளான்னு பார்த்துடலாமா? ரோடு நல்லா இருக்கணும் வேணாம் அதுக்கு, இல்லைன்னா நம்ம ட்ரெயினை சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம். அதுவும் இந்த ரோடு சேஸ் பண்ணுற அளவுக்கு போகுமா என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் இதுலேயே முடிஞ்சிருங்க. அந்த பின்னாடி நின்றுட்டு போகிறவர் தாங்க அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காரு, அப்படியே அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காரு. பிபின், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 101 ரூபாங்க, 101 ரூபா 84 காசு. இங்கேயும் டேங்க் ஃபில் தான் பண்ணுறோம், எவ்வளோ குடிக்கிறான்னு வேறு தெரியல. $7.50 round. $751, 7 liter 38. ஜிபே. நம்ம வந்து இந்த பனாஜி ரூட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த வழி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்குலாம் ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க வரும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நல்லாவே ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 101 ரூபாங்க, பரவாயில்ல. 101 ரூபா 84 பைசாவோ எவ்வளோன்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கே வந்து 7 liter 38 pint உள்ளே அடிச்சிட்டேன். வீடியோ இருக்குது, போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க. மொத்தமாக இங்கே ஒரு 751 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். இதோட 3வது தடவை டேங்க் ஃபில் பண்ணுறேங்க. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக அடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு கூட அடிச்சிருந்துருக்கலாம். சரி, முன்னாடி பங்க்கில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அடிச்சிட்டேன். இந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, இன்னும் ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ரோடு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்குங்க. எங்கேயோ சாப்பிட்லாமான்னு பார்த்துட்ருக்கேன், எங்கே சாப்பிட்றதுன்னு தாங்க தெரியல. ஐயோ, ஃபீட் பிரேக்கு! ஏதோ ஒரு கவனத்தில் விட்டுட்டேங்க. ரோடை கொஞ்சம் நல்லா பார்த்து போனுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், திடீர் திடீர்னு பள்ளம் குழி எல்லாம் வருது. முன்னாடி ஒரு ரயில்வே கேட்டா, இங்கேயும் நிற்கணுமா? ஒருவேளை அந்த ரயில் தான் வருமோ இங்கே? அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின், அந்த ரயில் தானே இது? இருங்க, பின்னாடி அந்த ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார்ல, அவர் ஏதோ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி ஞாபகம், அது மாதிரி இருந்தால் அது அவர் தாங்க. இருங்க பார்த்துருவோம். இன்னும் யாரையும் காணோம், அவன் அவரு தாங்க, அவரே தாங்க, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு. அப்போ நம்ம அந்த ரயிலில் வந்து சேஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டோம். துறங்க கேட்ட துறங்கடாடே. ஹாய்,
என்ன கேட்டை திறக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஏ சீக்கிரம் திறங்கடாடே. இந்த கேட்டில் இருந்து போகும்போது எப்படி தெரியுமா அங்கே இருக்கு, இந்த ஆட்டு மந்தையிலேருந்து ஓப்பன் பண்ணி விட்டால் எப்படி போவோம், அதே மாதிரி தானே நம்ம எல்லோரும் போயிட்டுருக்கோம் இந்த ரயில்வே கேட்டில் இருந்து. இந்த காட்டுக்குள்ளே சிறுத்தை யானை எல்லா விலங்கும் போட்டு வச்சுருக்காங்கங்க. ஒருவேளை எல்லாமே வருமோ, எங்கே வருது, அதெல்லாம் வராது. இதாங்க ஃபாரஸ்ட்டு. ஆனால் ரொம்ப அதாவது எப்படின்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் என்ன நினச்சேன், நம்ம அப்படியே ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது கொஞ்சமாக பனிக்காலம் தாங்க, மழை காலம் முடிஞ்சு இப்போ தான் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும் போது இந்த இடம்லாம் ரொம்ப கொஞ்சம் பச்சை பசேர்னு இருக்கும்னு நினச்சேன். லைட்டாக கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, ஆனால் ஃபாரஸ்ட்டு நல்லா தாங்க இருக்குது. இன்னும் ரோடு கொஞ்சம் தான் மோசமாக இருக்குது, கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாகவே போகலாம். இங்கே பாருங்க, நமக்கு பக்கத்தில் ரயில் ரோடு ஒன்று போகுது. பிபின், இங்கே தாங்க சாப்பிட வந்தோம். நம்ம பைக் இங்கே தான் நிற்குது. உள்ள அந்த ரெண்டு பசங்க இருக்காங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளது ஒயிட் பிபின் அப்படின்னு பார்த்த உடனேயும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கள் அப்பா கிட்ட ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அந்த பையன். ஹாய் சே. மசால் தோசை ஒன்று வாங்கியிருக்கோங்க, ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், உண்மையாலுமே டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. லொக்கேஷனும் அதே மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதோ இந்த பையன்தாங்க. அங்கே பாருங்கள், நம்ம சேனலில் தான் காமிச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல பசங்கங்க ஆனால் உண்மையாலுமே. இங்கே பாருங்களேன், இந்த பஸ்ஸு எப்படி வளையுதுன்னு, ஏதோ ஒரு கிராமத்து ஸ்டைலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இப்போ தாங்க ஃபீல் ஆகுது. எல்லோரும் இந்த பஸ்ஸில் பாருங்கள் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. தட பாய் தட்டா தட்டா. நல்ல பசங்க ஆனால் மீன் என்ன கொண்டாது இவங்ககிட்ட பேசலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே பஸ் வந்துடுச்சு. மீதெல்லாம் சாப்பிட்டு நான் கிளம்பும் போது பிளாக் பண்ணுறேங்க. இந்த ஹோட்டல் தாங்க, நல்லா பார்த்துச்சுக்கோங்க. மாயுளி மாயுளியா, ஐயோ கொஞ்சம் தப்பாக பிடிச்சா வேறு மாதிரி ஆயிரும். இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். உண்மையாலுமே சொல்கிறேன், நல்லா இருந்ததுங்க ஆனால் உண்மையாலுமே. ஆனால் 90 ரூபாய் வாங்கிட்டாரு, என்ன கணக்கில் வாங்கினாருன்னு தெரியல. ஏமாத்துனா ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் இருந்தது. ஒரு மசால் தோசை ஒரு நார்மல் தோசையும் ஒன்று சாப்பிட்டேன். 90 ரூபாய் சொன்னார், கொடுத்தாச்சு. நம்ம ஊர்லேயும் இந்த ரேஞ்ச் வந்துடும் நினைக்கிறேங்க. ஆனால் மசால் தோசை ஒருவேளை 60 ரூபாயாக இருக்கலாம், சாதா தோசை 30 ரூபாயாக இருந்திருக்கும், அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல மனுஷங்கங்க. அந்த பசங்களை பார்த்தீங்களா, 2 ஃபோனும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணாங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் அந்த கடைக்காரர் ஃபோனையும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு அவங்க அப்பாவா இல்லை அண்ணாவா யாரோ தெரில, இல்லை தெரிஞ்ச அண்ணாவாக கூட இருக்கலாம், அவங்க ஃபோனையும் வாங்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போது நமக்கு முன்னாடி இப்போ நம்ம கிளம்பும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, அந்த மஸ்தாலேருந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க, அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே நல்ல மனுஷங்கங்க. ஆனால் இன்னும் 119 கிலோமீட்டர் இருக்குங்க, அழகாக போயிடலாம் பனாஜிக்கு. ரோடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஃபாரஸ்டில் கூட பாருங்களேன் ஒரு டோல்கேட் வச்சுருக்காங்க. கர்நாடகா ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிட். பூந்து பூந்து விளையாடணுங்க ஆஃப் ரோடெல்லாம் நிறையா. என்ன ஒரு பயம்னா, நம்ம சேடில் பேக் தாங்க இருக்க சாரி சேடில் பேக்குங்கிற டாப் பாக்ஸ் தான் இருக்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் ஆகிக்கிட்டே வருது. அது எப்போ போய் டேஞ்சர் லைட்டில் முட்டி உடைக்க போதோ தெரிலங்க, அதுதான் ஒரு பயம். அதனால் குழியில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். இந்தாண்ட பாருங்களேன்,
ஒரு ரிவர் ஒன்று அழகாக போயிட்டுருக்கு, அந்தாண்ட குளிக்கிற மாதிரிலாம் இடம் இருக்குங்க. இடமே வித்தியாசமாக இருக்குல்ல. இன்னும் 103 கிலோமீட்டர் இருக்குங்க பனாஜிக்கு. 12 மணி ஆகி போயிருமோ நம்ம போகிறதுக்கு. போய் ரூம் எடுக்கணுங்க. இன்றைக்கி வந்து நைட்டு வந்து கோவாவில் தான் ஸ்டே பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போய் ரூம் எடுக்கணும் முதல்ல. இன்னும் வீடியோ வேறு அப்லோடே பண்ணலைங்க. நேற்று எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்லாம் பண்ணிட்டேன். இங்கே டவரே இல்லை, நெட்டும் இல்லைங்க எங்கேயுமே. ஏன்னா நம்ம இப்போ ஆன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற நம்மளோட டேட்டாவும் சேர்த்து காலி பண்ணிட்டோம். 5G எங்கேயாவது இருந்தால் கூட ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டேட்டா தான் 5G இருந்தால். பேசாமல் காசு போனால் போயிட்டு போதுன்னு ரீசார்ஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்காங்க. பார்ப்போம், கோவா போயிட்டு பார்க்கலாங்க. இன்றைக்கி வேறு அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா இதானே தெரியல. 5 மணிக்குள்ளே டெய்லி ஒரு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கேன். கோவா போனால் தாங்க தெரியும் இதுக்கு மேலே எல்லாமே. எப்படியா போட்டு ஆஃப் ரோடுன்னு பாருங்கள், எல்லோரும் புழுதியை கிளப்பிட்டு வராங்கங்க. அப்படியே எங்கள் அப்பா, என்னங்க இவ்வளோ மணல் இருக்குது மூக்கில் ஏறுது. எப்போ தான் நல்ல ரோடு வருமோ. ஒரு கொஞ்ச நேரமாகவே இப்படி தாங்க ரைட் பண்ணிகிட்ருக்கேன். கோவாக்கு ரூட் இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு ரூட் இன்னும் நல்ல ரூட்லாம் இருக்கா? தெரியலைங்க, கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்ப்போம் ரோடு நல்லா போட்டிருக்காங்களா இல்லையான்ட்டு. பா, வெறும் புழுதியாக கிளப்பிட்டு போகிறாங்கப்பா. அடே, அப்போ நல்ல ரோடு வந்துருச்சுங்க, இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஃபாரஸ்டில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க. ஏன்னா ரோடு கொஞ்சம் கொஞ்சம் மோசம் மோசமாக இருக்கா, அதனால் ரொம்ப லேட் ஆகுது போகிறதுக்கு. எவ்வளோ நேரமாக ஒரு 150 கிலோமீட்டர் எவ்வளோ நேரமாக ஓடிட்டுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 7 மணிக்கோ 7:30க்கோ ஆரம்பித்தோம் நினைக்கிறேன். இன்னமும் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டைமே பார்த்திங்கன்னா இப்போ 10:20 ஆயிடுச்சு. ஆனால் காற்று செம்மையாக அடிக்குதுங்க, செம்ம ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இங்கேயே இப்படி இருக்குது, இன்னும் மேலே அந்த மணாலி சைட்லாம் எப்படி இருக்குமோ தெரில. இங்கே குளிருதுங்க, ரைடிங் ஜாக்கெட் போட்டே குளிருது. தெர்மல் லேயர்லாம் வச்சுருக்கேன், ஆனால் பேண்ட்டு தாங்க எதுவுமே இல்லை. எப்படி சமாளிக்க போகிறனோ தெரில, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெல்கம் டு கோவான் இருக்கு. இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஒரு வீடியோ ஒன்று எடுத்துப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அங்கே பாருங்களேன், ஃபால்ஸ்லாம் இருக்காட்டிருக்கு. ஆனால் ஃபால்ஸ்லாம் நம்ம போகிறது இல்லைங்க, முதல்ல கோவா போகணும். ஓகே பிபின், மீதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பிளாக் பண்ணுவோம். வெல்கம் டு கோவான்னு போட்டிருந்ததுல அந்த போர்டுக்கு அப்புறமே ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தானாட்டிருக்குங்க. அதாவது வளைஞ்சி 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 போயிட்டுருக்கு. இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கெல்லாம் போக மாட்டிருக்கு. ஏதாவது வியூ, ஒரு வியூ பாயிண்ட், நல்லதாக ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் நான் காட்டுறேங்க. அந்தாண்டே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஆனால் இங்கே எப்படி நிப்பாட்டி காட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதாவது எனக்கு தெரியல. இப்போயும் அவ்வளோதாங்க, பனாஜிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம இன்னமும் ஃபாரஸ்ட்லேயே தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கரமான ஃபாரஸ்ட்டு தாங்க இதானா உண்மையாலுமே. செமையாக இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்குலாம் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தது. இந்த சைட்லாம் பாருங்களேன், ரோடெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ரிவர் செம்மையாக இருக்குல்ல.
அவ்வளோதாங்க. பனாஜிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 36 கிலோமீட்டர் தான் இருக்குது. பனாஜியில் போய் ஏதோ ரூம் எடுக்கணுங்க, எங்கே எடுக்கிறதுன்னு தான் தெரியல. எல்லாம் கிட்டால போயிட்டு தான் முடிவு பண்ணணும். இந்த பாலம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுங்க, அதான் காமிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இங்கேருந்து வியூலாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்ததுங்களா, அதனால தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு டக்குனு கோப்ரோ ஆன் பண்ணிட்டேன். அது என்ன ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு நினைக்கிறேங்க, அதுவும் அங்கே இருக்கு ஹைட்லேருந்து குதிப்பாங்களாட்டிருக்கு, ஒன்று ஒன்று அதோ டைவ் அடிப்பாங்களாட்டிருக்கு. கோவாவில் தாங்க இருக்கோம் இப்போ நம்ம, கோவா வந்தாச்சு. கர்நாடகாவில் முடிச்சுட்டு கோவா வந்தாச்சு. ஓல்டு கோவா 20 கிலோமீட்டர், பனாஜி 30 கிலோமீட்டர், மங்கிஷினா ஐயோ என்ன அது, முன்னாடி ஒரு வியூ ஒன்று தெரியுதுங்க, அது உங்களுக்கு இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் கீழே இறங்கிட்டேங்க, இருங்க நான் அந்தாண்ட போய் தெரிஞ்சால் காட்டுறேங்க. ஒரு செமையான ஒரு வியூங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம இருங்க நம்ம முன்னாடி போய் அது தெரியுதான்னு பார்ப்போம். பின் இந்த வியூ தாங்க சொன்னேன், ஆனால் இங்கேருந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த வியூ தாங்க. காலையிலேருந்து ரொம்ப நேரம் ஓட்டின மாதிரி இருக்குங்க, ஆனால் ஒரு 200 கிலோமீட்டர் கூட ஓட்டலை நம்ம. நேற்று 600 கிலோமீட்டர் ஓட்டணும் நம்ம, அப்போ கூட அவ்வளோக்கா தெரியல. இன்னைக்கு 180 கிலோமீட்டருக்கே ஒரு மாதிரியாக இருக்கு, டயர்டாக இருக்கு. அங்கே ஒரு பெரிய பாலம் தெரியுது, அந்த பாலத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலீங்களே. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம், இங்கேருந்து பார்த்தா தெரியுதானா, கேமராவில் தெரியுமா என்னன்னு தெரியல. நல்லா பெரிய பாலங்க, நாமளும் இங்கே ஒரு பாலத்து மேலே ஏற போகிறோம். நாம் எப்படி போகிறது பனாச்சி, கீழே தான் போகணும். ஒருவேளை நாமளும் அந்த பாலத்து வழியாக தான் போவோமோ, போனால் காட்டுறேங்க. 208 இது கரெக்டுங்களா? 9087 சார். உங்கள் பேர்? குணசேகரன். குணசேகரன், சரி ஓகே சார், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வண்டி ஓடுறது ஆ ஓகே சார். நான் இப்போ அங்கே அங்கே அந்த பீச்சுக்கு போயிட்டுமா சார்? ஆ நீங்கள் பாகா பீச்சு அடிச்சிருங்க. ஆ ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? சுற்றி அந்த வாழ்ந்து ஒரு பெட்ரோல் போடணும். ஓகே, நான் பெட்ரோல் போட்டு வரேன். ஆ ஓகே ஓகே சார். சுபின் அவர் வந்து நம்ம ஊருக்கார், மதுரைக்காராங்க. அப்படியே எங்கள் அப்பா மதுரைக்காரு தாங்க, அப்படியே பாசத்தில் அப்படியே நம்மளை கொள்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன என்ன சொல்லிட்டு பண்ணார்னா, அவர் வந்து இங்கே ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாராங்க. எவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருந்தார், இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்த்து கோவா சவுத்து கோவா எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ வந்து அவர் எங்கே போயிருக்காருன்னா, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறாராம்மா, அவர் கூட்டிகிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கே தான் வருவேன் நான், நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது பாகா பீச் சைடில் நம்ம ஊருக்கார யாரோ ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காராம்மா, அந்த காண்டாக்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு, அங்கே போய் கூட ஸ்டே பண்ணுறதா இருந்தால் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்படியே மும்பை போகிறதா இருந்தால் போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அப்பா அப்பா நல்ல மனசுங்க, எல்லா ஏரியாலையும் இருக்காங்க உண்மையாலுமே. ஓகே பிபின், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அவர் வரட்டும், அவரை பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. அங்கே பாருங்க நம்ம இந்தியன் ஃப்ளாக்லாம் இருக்கு, அங்கே பாருங்க அந்த மிலிட்ரி என்ன போடுறாரு. அவர் நமக்காக திரும்ப வேற ஒரு தடவை வந்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் இவ்வளோ நேரம் பேசிட்டு போனாருங்க.
ஓகேங்க, இதுக்கு மேலே இதெல்லாம் நம்ம மோட்டர் விலாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்கண்ணா. அந்த ஆர்மி அண்ணா வந்தாருங்க திரும்பவும், குணசேகரன் அவர் பேர். அவர் வந்து மதுரை தானாம்மா வந்துட்டு திரும்ப வந்துட்டு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருங்க. பா மதுரைக்காரங்கண்ணா மதுரைக்காரங்க தான்டா, என்ன ஒரு பாசம் நம்ம மேலே. தமிழ்நாட்டு வண்டி பார்த்தாவே வந்து பேசிட்டு வராங்க, அவராகவே வந்து பேசுவாராமா. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெட்வைட்டாக இருப்பாங்க, ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லைங்க. ஏன்னா இவர் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெரியண்ணா, நம்மள மாதிரி வயசு பசங்களே நம்மளை பார்த்தா பேச மாட்டாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்களா எப்படி வந்து நம்மக்கிட்ட பேசிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகா பீச்சுக்கிட்ட தான் நம்ம போகிறோம். அந்த பீச்சுக்கிட்ட வந்து தமிழ் அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர் அங்கே ஹோட்டல் வச்சுருக்காரு. அவர் ஃபோன் வேறு எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் முன்னாடி போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பரும் கொடுத்தாரு. அப்புறம் நம்ம இப்போ போகிறோம்ல அங்கே பாகா பீச் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குன்னு சொன்னார், அவர் நம்பரும் கொடுத்துட்டாருங்க. இப்போ நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல அந்த இது இதுதாங்க அந்த பாலம், நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு சொன்னேன்ல, அதுக்கு அடியில் தான் நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பா கீழே ஒரு பாரடைஸ்னு பெரிய ஒரு போட் இருக்கு. கோவாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எதுவும் இல்லையாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்து கோவாவில் இருக்கோம். சவுத் கோவாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்களாம்மா. நம்ம தமிழ் நாட்டிலேருந்து வரவங்க, இங்கேருந்து வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பெங்களூர்லேருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நார்த்து கோவா தான் வருவாங்களாம்மா. ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கோவாலெலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த சும்மா இந்த போட்டு அப்புறம் வேற என்ன இந்த பீச் இதுதான் இங்கே ஹைலைட் கோவாவில். அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்ட்டி டான்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் தெரியுதா என்னென்னு வேறு தெரியல. பின்னாடி வேறு வண்டி வந்துட்டுருக்கீங்க, இல்லைன்னா நான் எந்திரிச்சேன்னு காமிச்சிருவேன். அந்தாண்டெல்லாம் ஃபுல்லாக வெறும் ஷிப்பிங் தாங்க. பெரிய பெரிய போட் இருக்குங்க. ஓகே பிவின், மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாகா பீச் போகும்போது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் காட்டுறேங்க. பிவின் அவ்வளோ தாங்க, பீச் பக்கமாகவே வந்துட்டோம். பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. இடமே எல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க. அங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. எவ்வளோ பெரிய காலியான ஒரு இடம், அந்த இடத்துக்கிட்ட ஒரு சர்ச்சு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்தாண்டெல்லாம் பாருங்களேன், வீடெல்லாம் ஒரே மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் அந்த சைட் ஃபுல்லாக. பாகா பீச்சுக்கு இப்படி தான் போக மாட்டிருக்குங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக அந்த சின்ன சின்னதாக அந்த ஸ்ட்ரீட்டு மாதிரி தான் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது. இங்கே எங்கெங்க நான் ஸ்டே பண்ணுறது, ஒரே கன்ஃபியூஸ்னாக இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணலாமா, இல்லை மும்பைக்கு ஒரு கொஞ்சம் தூரம் போயிடலாமா, அப்படியே தோணிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதோ தெரில. அவ்வளோதாங்க, பீச் வந்தாச்சு. பீச் தெரியுதா, கடல் தெரியுது பாருங்க. அங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் பீச்சு. இங்கே ஒரு சிலையெல்லாம் இருக்குது, அவ்வளோதாங்க. இதுதான் பீச்சு. இங்கே தான் வண்டி எங்கேயாவது பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிட்டு தான் பீச்சுக்கு போகணும் மாட்டிருக்கு. இங்கே வண்டியை பார்க் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கு, ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. இங்கே வண்டி நிப்பாட்டினா சேஃபாக இருக்குமா என்னான்ட்டு. ஆ ஃபர்ஸ்ட் ஓகே ப்ரோ, பை. ஓகே சே ஹாய். ஓகே தேங்க்யூ.
ரிபின் அந்த பசங்கள்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நம்ம இன்ஸ்டா ஐடிலாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பைக்கெலாம் ஒரு பையன் ஓட்டி பார்த்தாங்க, அதெல்லாம் வீடியோ வேறு எடுத்து வச்சுருக்கேன் நான். சரி ஓகே பிபின், நான் மீதி இங்கே என்ன பண்ணுறதுனே தெரில, நான் என்னென்னு பார்த்துட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. பிபின் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச்சில் தாங்க இருக்கோங்க. பாகா பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்தோம், ஆனால் ரொம்ப கேவலமாக இருந்தது. நான் அந்த ரூம் போயிட்டு நான் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் அமௌண்ட்டு தாங்க நான் நினச்சதோட எல்லாம் அதிக அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ரூமுக்கே பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்க. ஆனால் இங்கே வந்து வாட்டர் கேம்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்ட்டு. அந்த பேராஷூட்டில் பறக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் எவ்வளோ ஹைட்டாக பறந்துட்டுருக்காங்கண்ணே. நாம் வந்து இப்போதைக்கு பட்ஜெட் ரைடரு, அதனால் இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ பண்ண மாட்டோம். இதுக்காக ஒரு நாள் தனியாக வருவோங்க நம்ம இங்கே கோவாக்குன்னே இங்கே தனியாக ஒரு நாள் வருவோம். அப்போ ரெசார்ட்லாம் வேறு மாதிரி எடுத்து இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணலாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்த மட்டும் நல்லா சுற்றி பார்க்கலாம். திருப்பின் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பாகா பீச்சில் தாங்க இருக்கோம். சன்செட் ஆகிறத வெயிட் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. சன்செட் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. கோவாவில் இது ஒரு முக்கியமான பீச்சுங்க பாகா பீச். அங்கே ஐ லவ் பாகான்லாம் போட்டிருக்கோம். அங்கே முன்னாடி போகணும். ஓகே பிபின், இங்கே கொஞ்ச நேரம் இந்த சன்செட்டை ரசிச்சுட்டு மீதெல்லாம் ரூம் போயிட்டு நான் ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு ரூமோட விலாக் என் பண்ணிடலாங்க. பிபின் சன் செட் ஆகிறத பார்க்கலான்னு பார்த்தா சன் வந்து அந்த மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சுங்க. பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி எல்லாமே மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு ஃபுட் கோர்ட்லேயும் நிறையா இங்கே சாப்பாடு தான் நிறையா வரிசையாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பேராகிளைடிங் பண்ணணுங்க. அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா ஃபேமிலி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து அடுத்த தடவை கோவா வரும்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணணும். இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மூடு இல்லைங்க. ஏன்னா யாருமே இல்லை, தனியாக இருக்கேன்னா அதனால் எதுவுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனால் ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு நாள் வருவோங்க இதுக்காகவே. பிபின் அவ்வளோதாங்க, அங்கே பாருங்களேன் டிஜேலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவானா இதாங்க. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பப்பு அது இதுன்னுங்க நிறையா அந்த மாதிரி தான். மற்றபடி இங்கே பீச் தாங்க இருக்குது. வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லணுன்னா ஒன்றும் கிடையாது. இதை ஃபன் இந்த பேராகிளைடிங் இதெல்லாம் பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்புறம் இந்த டிஜே சாங்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக வருவாங்க. டக்குன்னு வாயிலே வர மாட்டேங்குது அந்த ரிலாக்ஸு. ஓகே பிபி, இங்கே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மீதியெல்லாம் ரூம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. பிபின் ஆனால் ஒரு விஷயம் இங்கே கோவா பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் கலர் கலராக தாங்க இருக்குது. ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக எல்லாம் கலர் கலர் லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குங்க. பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் இப்படியே தாங்க இருக்குது. நானும் சாப்பாடு ஒரு சப்பாத்தி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டுருக்கேன், எங்கே போனாலும் சப்பாத்தி இல்லைங்கிறாங்க. இங்கே தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். கரெக்டாக நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து சில ஸ்ட்ரைட்டாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பீச்சுங்க. கரெக்டாக பாகா பீச்சுக்கிட்டே ரூம் எடுத்திருக்கோம். ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க வாங்க. இங்கே பாருங்க ரூம் எப்படி இருக்குன்னு. இதாங்க நம்ம எடுத்திருக்க ரூம். ஆனால் ஏசிலாம் இருக்குது, செம்மையாக தான் இருக்குது. ஆனால் 800 ரூபாங்க இந்த ரூமு. கொஞ்சம் கசகசன் இருக்குல்ல, நான் தாங்க எல்லாம் இப்படி கசகசன் போட்டு வச்சிட்டேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதாங்க, இதுதான் ரூமு. இங்கே பாருங்கள் ஏசிலாம் இருக்குது. 800 ரூபாங்க இந்த ரூமுக்கானா. 800 ரூபாய்க்கு இன்னும் நல்ல ரூமாக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் நீட்டாக இல்லை. பிரியாணி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 130 ரூபாயும்.
இங்க எல்லாமே சாப்பாட்டுக்கு பிரச்சனைங்க, எது நல்லா இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே பிபின், நான் சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பிபின் இதாங்க அந்த ஹைதராபாத் பிரியாணி, ஒரு ரெண்டு சிக்கன் பீஸ் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னே தெரில, நான் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு நான் விளாக் பண்ணுறேங்க. கொஞ்சம் வெளியே போகும்போது நான் கொஞ்சம் விளாக் பண்ணுறேன். பிபின் அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதோ அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அதோ அவங்க கடையில் தாங்க சாப்பிட்டோம். நல்லாவே இல்லை, ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லி ஏமாற்றிட்டான். இங்கே தாங்க நம்ம பிபின் இருக்கான், அவனை தூக்கி உள்ளே நிறுத்தணும். உள்ளே நிறுத்திட்டு அவ்வளோதாங்க. நான் கோவா பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு வரலைங்க, நான் ஏதோ ஃபன்லாம் பண்ணலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. சவுத் கோவா போனால் தான் ஃபாரினர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் சவுத் கோவில் இன்னும் ரெண்டு மூணு பீச்செலாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டைம் இங்கே கோவா வந்தோம்னா கண்டிப்பாக தோ இந்த ஸ்கூபா டைவிங்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. இங்கே பாருங்க இந்த ஸ்கூபா டைவிங், அப்புறம் இன்னும் நிறையா ஃபன் அந்த பேரா கிளைடிங் இதெல்லாமே பண்ணணும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வரணுங்க. ஓகே பிபின், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கனையும் தட்டிட்டு வச்சுக்கோங்க பிபின், அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக் டக்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நாளைக்கு வந்து மும்பை தாங்க பார்க்க போகிறோம். மும்பை போகிற விளாக்லாம் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிபின். ஓகே பிபின், டடா பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.